வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர்னா தமிழ். ஐயா, பாஸ் மோட்ல இருந்த பிளே மோடுக்கு வந்துட்டாரு. வாரம் வாரம் போனா வந்துகிட்டு இருக்கு. அப்படிதானடா இருக்கு. நார்சோ 30A. ஓகே, ரெண்டு போன் லான்ச் பண்ணிருந்தாங்க, நார்சோ 30 ப்ரோ, அப்புறம் 30A. 30A வந்து இன்னைக்கு, நாளைக்கு வந்து 30 ப்ரோ வீடியோ வரும். 6000 mAh பேட்டரி. ஃபர்ஸ்ட் டே வந்து 6000 mAh, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஹீலியோ G85 4GB 64GB 10,999 போட்டிருக்கு பாக்ஸில். ஆனால் கண்டிப்பாக வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். 999 அதுதான், 10,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். G85 யாராவது கொடுக்குறாங்களே 10,000 ரூபாய் ரேஞ்சில். இவங்களே தான் கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி, ஏதாவது வேறு பேரில், இல்லாட்டி ரெட்மி கொடுத்துருப்பீங்க. அப்புறம் 3GB 32GB இதோட கம்மியாக இருக்கும், 8,499 ரூபா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து 8MP கேமரா, அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 2021 பிப்ரவரி. ஸோ இப்போ தான் சுட சுட வந்திருக்கு. கையில எடுக்கும் போதே அந்த பவரோடய ஃபீலே பண்ணலடா. என்ன கலர் சொன்ன? அவனுக்கும் தெரியாது. ஓகேடா, 18W மேட் இன் இந்தியா சார்ஜர். மேட் இன் இந்தியா சார்ஜர் வேற, எல்லாம் மேட் இன் சைனா இருக்கே அப்படின்னு சொன்னோம், வந்து மேட் இந்தியா விட அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ இன்ஸ்டால்ல தான் இருக்கு. சூப்பர். டைப் ஏ டு டைப் சி கேபிள் ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த இதுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் தனியா ஒரு டிசைன் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு பார்க்க. நல்லா பட்டன் இதுக்கு ஃபுல்லா பிளாஸ்டிக் பில்டு தான், அதனால வந்து கேஸ் இருக்கா? கேஸ் காணும். நம்ம தான் போடணும்னு நினைக்கிறேன். கேஸ் காணும். கட் பண்ணிட்டாங்க பிரைஸ்க்காக. இருக்கலாம். இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக்கு, மைக்ரோஃபோனு, யூஎஸ்பி டைப் சி, ஸ்பீக்கர் இருக்குது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இல்லை. அதுவும் காஸ்ட் இல்லையா? ம், இல்லையே. ஏய், எங்கேயாவது உள்ள எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்க போகிறான் இயர் பீஸ் பக்கத்தில். சரி, ஓகே. எங்கே ஒளிச்சு வச்சாலும் சர்டிஃபிகேஷன் எல்லாம் ஒன்றும் தெரில. நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணால் தான் தெரியும் போல் இருக்கு. சரி, நம்ம எப்படி செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். ப்ரௌடு மொமெண்ட் எங்கள் ஐயாவுக்கு. ஃப்ரேம்ல நார்சோ வச்சதை பாருங்க, பின்னாடி எப்பயே நிக்க வைக்கிற பாக்ஸ் கூட கவுத்து போட்டு வச்சிருக்காரு. அந்த டிசைன் பாக்ஸ் டிசைன் அப்படி, ப்ராப்ஸ் வேற இந்த வாட்டி வச்சிருக்காரு. 13MP கேமராக்கு என்ன டியூவல் பேண்ட் வைஃபை இருக்கு இந்த போன்ல. ஓகே, G85 அதெல்லாம் இருக்கு. சரி, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வேற, செம ஃபாஸ்டா தான் இருக்கான். மொமெண்டாவே இருக்கான். இங்க ஒருத்த கேமராக்கு பின்னாடி குதிச்சுக்கிட்டு இருக்கான். ரியல்மி மட்டும் இத்தனை இது கேட்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு 3 தடவை ஒன் அழுத்தும் போது அதுவே மீதி 3 தடவை அழுத்த வேண்டியது தானே. ரியல் ரியல். அப்புறம் ரியல்மி வாட்சனோட கம்பெனி உண்மையாச்சுன்னா அதான் ரியல்மியா. ஃபிங்கர் பிரிண்ட் அட்மேட் சூப்பர். சம்ம ஸ்பீடு வச்சா கை வைக்கவே இல்ல. அது நல்லா கேக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன, 6000 mAh பேட்டரி இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, என்னதான் இருக்கு.
அதுக்கப்புறம் கேம் ஸ்பேஸ் இருக்கு, ஆப் மேனேஜ்மெண்ட் ஸ்பிளிட் ஸ்கிரீனு, ரியல்மி லேப்ஸ் இருக்கு, அதில் வந்து சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு நைட் டைம் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்காக. இப்ப ஏதாவது சொல்லு, நீ தானே ஒரு நேரம் எதுவும் பேசாதன்னு சொல்லி வச்சிருந்தேன், நான் பேசாம இருக்கேன். சரி இப்ப பேசு. சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை முடிஞ்சிருச்சு. டிஸ்ப்ளே வந்து ஃபுல் ஹெச்டி இல்ல, ஃபுல் ஹெச்டி இல்ல, ஹெச்டி தான், 720p ஹெச்டி பிளஸ் 6.52 இன்ச். வேற என்ன, கேமரா 13 MP அல்ட்ராவைட் அல்ட்ராவைட்லாம் கிடையாது, 13 MP ஃப்ரண்ட்ல வந்து 8 MP அவ்வளோதான் கேமரா. டியூவல் கேமரா தானே, சென்சார் ரெட்மி கைரோஸ்கோப் இருக்கு, பரவாயில்லையே கைரோஸ்கோப்லாம் கொடுத்துருக்காங்க. கைரோஸ்கோப் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லிடுவாங்க. கைரோஸ்கோப் வந்து மாதிரி கேம் ஆடும்போது அதுக்கெல்லாம் வந்து 3D ரொட்டேஷனு, அதுக்கெல்லாம் வந்து கைரோஸ்கோப் அவசியம். ஓகே அதுக்கப்புறம் டிஆர்எம் இன்ஃபோ. கேமரா 2x 10x 4x 10x வருது என்ன போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போர்ட்ரேட் இருக்கு, எங்க இருக்கு, என்ன காமெடியா இருக்கு, ஏ என்னவோ என்னவோன்றான். இப்ப போர்ட்ரேட்னு வருது ஆட்டோமேட்டிக்கா. சரி போர்ட்ரேட் இமேஜ் எடுப்போம். மச்சா அதெல்லாம் எடுத்துறோம் சார், அந்த இமேஜ் நம்ம அட்டாச் பண்ணுவோம். எங்க போர்ட்ரேட் இமேஜ்? இதுதான் அது, இது ஃபிளாஷ், இது போர்ட்ரேட். எங்க போர்ட்ரேட் ஃபோக்கஸ் எங்க? அது அப்படிதான் ஆகும். என்னடா நாய்ஸ்ல இமேஜ் இருக்கு, ச்சி இமேஜ்ல நாய்ஸ் இருக்கு. நாய்ஸ் சேகர். சரி ஓகே. அந்த தம்பி தங்க கம்பி HDR அந்த குரோமா பூஸ்ட். குரோமா பூஸ்ட் இருக்கா? இருக்கே. வீடியோ இருக்கா? எங்க இருக்கு வீடியோ? 1080p சூப்பர். ஃப்ரண்ட்ல வந்து 4K. 4K NARZO 30A என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்லையா? இந்த பட்ஜெட்டில் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாருமே ஃபோன் தராங்க, பட் ஃபுல் ஹெச்டி பேனலோட தர மாட்டாங்க. ஏன்னே தெரில. முன்னெல்லாம் வந்து ஃபுல் ஹெச்டி பேனலில் 10,000 ரூபாய்க்கு நிறைய ஃபோன்ஸ் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ என்னடானா எல்லாருமே HD+ HD+ சொல்லிட்டு நம்ம உசுரை வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இதுலேருந்து நம்மளை வாண்டடாகவே ஒரு 2,000-3,000 எக்ஸ்ட்ரா போட்டு ஃபுல் ஹெச்டி பேனல் வாங்க வைக்கிற மாதிரி இருக்குது. அதை ரீசனாக காமிச்சு ஃபோனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்குது? ஆடியோ குவாலிட்டி ஓகேயா? ஸ்டெபிலைசேஷன் ஓகேயா? டைனாமிக் ரேஞ்ச் ஓகேயா? ஏன்னா பின்னாடி செம்ம பிரைட்டாக இருக்குது, ஆனால் சமாளிச்சிருச்சு இல்லை? NARZO 30A நம்ம ஃப்ரண்ட் கேமரா அஸ் வெல் அஸ் ரியர் கேமரா ரெண்டுத்துலேயுமே 1080p வீடியோ எடுக்க முடியும். ஸோ இப்போ ஃபோக்கஸ் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஃபோக்கஸ்னு பார்ப்போம். அதே சமயம் ஸ்டெபிலைசேஷன்லேருந்து எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் டக்குன்னு பண்ணுது. இப்போலாம் முன்னெல்லாம் இந்த பட்ஜெட்டில் உள்ள ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஃபோக்கஸ் வந்து என்ன ஆகும்னா, கிட்ட இருக்கிற சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா தூரத்தில் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே மாறுறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். பட் இப்போலாம் பரவாயில்ல, ஃபோன்ஸ்லாம் சூப்பராக பண்ணுது, ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கா, ஆடியோ குவாலிட்டி.
ஸோ ஃபைனலாக வீடியோவில் எவ்வளோ தூரம் ஜூம் போக முடியுதுன்னு நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் ஜூம் வந்து 4x வரைக்கும் போக முடியுது. 4x ஜூம் போனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இது பரவாயில்ல. அதே சமயம் சுச்சுவேஷனும் பிரைட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ வாட்ஸா எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோனில் G85 இருக்கனால பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தான் இருக்கு இல்லையா? இது வரைக்கும் எந்த லேக்கும் ஃபீல் ஆகல. ஆமாம், கேமிங் வீடியோ போட்டுருவோம். கேமிங், ஆமாம். ஸோ பசங்க வந்து கேமிங்காக இவ்வளோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணுன்னு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு கேட்டால் கூட இந்த ஃபோனை ஓரளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியல அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம். இன்னும் எச்டி டிஸ்பிளே மட்டும் தான், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இன்னும் ஒரு சில பசங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, நான் யூடியூப்ல வந்து வீடியோ போடலான் இருக்கேன், அதுக்கு வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்ல வந்தேன். சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? சரி, யூடியூப்ல தானே, யூடியூப்ல வந்து ஐயாவை ரோல் மாடலா வச்சுக்கோங்க. NARS 30 வாங்கி யூடியூப் சேனல். ஆமா, யூடியூப்ல வந்து எல்லாருக்குமே அந்த 4K சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னாங்க. மட்டும் படிப்பேன் வேறதான். 4K HDR வச்சா HD டிஸ்பிளேல கிடையாது. HD டிஸ்பிளேல 4K வரும். 4K வருமா? 1080p புதுசுலாம் சூப்பரா இருக்கும். ஏன்டா நீ வர படுத்துற காப்பி நல்லா இருக்குடா. ரொம்ப லவுடா இல்லைனாலும் ஒரு சிங்கிள் மோனோ ஸ்பீக்கருக்கு நல்லாவே இருக்கு. ஓகே, அப்போ இது மல்டிமீடியா போன் சொல்ல வரீங்க இல்லையா? இது கேமிங் போன் மட்டும் இல்லைங்க, இது ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் போனுங்க. நீங்க என்ன சாதாரண நினைச்சிட்டீங்க? இதோட பிரைஸ் தான் என்ன அப்படிங்கறத நாங்க எப்படியும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா? G85 ஓட ஒரு நல்ல கம்பேக்கா NARS? இதுக்கு முன்னாடி வந்து 662 அதை கம்பேர் பண்ணும்போது 20A 30A பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அதை பத்தி மறக்காம கையில் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்பா தெரியும். சிவபரணி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க.